Hi friends, welcome to Pasi Rusi recipes in Tamil. இன்னைக்கு நாம என்ன பண்ணப் போறோம்னா BBQ Nation Style Crispy Corn. அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப் corn. ஸ்வீட் corn இருந்தாலும் பரவாயில்லை, நார்மல் corn இருந்தாலும் பரவாயில்லை. 1 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, 6 டேபிள்ஸ்பூன் cornflour பவுடர், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ், காலுக்கும் கொஞ்சம் கம்மியாக மிளகுத்தூள், 1 டேபிள்ஸ்பூன் வெங்காயம், உப்பு தேவையான அளவு. முதல்ல நம்ம இந்த ஸ்வீட் கார்ன நல்லா வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் நான். இப்போ தண்ணியில் போட்டு 2 செகண்ட் ஒரு பேனில் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கட்டும்னு இதை போட்டு 2 நிமிஷத்தில் இதை எடுத்துடணும். தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ரெண்டே நிமிஷம் அதுக்குள்ள வெந்துடும். ரொம்ப நேரம் விட்டீங்கன்னா ரொம்ப சாஃப்ட் ஆயிடும். சாஃப்ட் ஆகக்கூடாது, அதனால தான் 2 நிமிஷத்தில் நம்ம எடுத்துடணும். இங்கே பாருங்கள், டைம் 2 நிமிஷம் வச்சுருக்கு, ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆயிடுச்சு. டூ மினிட்ஸ் ஆயிடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தண்ணி ஃபுல்லாக வடிச்சிடணும், தண்ணியே இருக்கக்கூடாது. பாருங்க, இதில் வந்து லேசான தண்ணி இருக்கணும். ரொம்பவும் ட்ரை ஆகி காஞ்சி போன மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம போடுற மாவு வந்து அதில் ஒட்டாமல் போயிடும். பாருங்கள், தண்ணியே இதில் இப்படி பண்ணும்போது தண்ணியே இல்லை. ஸோ இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் உப்பு 1/4 ஸ்பூன், அரிசி மாவு, ஃபஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணிக்கலாம். இதில் எடுத்த உடனே ஃபுல் மாவையும் போட்டுறாதீங்க. ஃபஸ்ட்டு 4 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகுத்தூள் நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சோம் இல்லையா, 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப தண்ணி இல்லாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு உங்களோட கானை வடித்து வச்சு கொஞ்ச நேரம் ஆகிடுச்சுன்னா, அப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாவு ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் மாவோட கோட்டிங் வந்து அதில் ஒட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது மாவு நல்லா ஒட்டி நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவும் சரி அரிசி மாவும் சரி நல்ல மொறுமொறுப்பு தன்மை கொடுக்கறது ரெண்டுமே.
இப்போ நம்ம எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். பாருங்க, அடுத்த பேட்ச் மாவையும் நான் சேர்த்துட்டேன். உங்களுக்கு தொட்டு பார்க்கும் போதே தெரியும் அது கான் ஒட்டாத மாதிரி இருந்துச்சுன்னா. பாருங்க, இதில் கொஞ்சம் ஒரு சில இடத்துல எல்லாம் கொஞ்சம் ஒட்டாத மாதிரி இருக்கு, அதனால லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. தெளிச்சிட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டிக்கும் மாவோட. பாருங்க, எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து நிறைய போடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் போடணும். நிறைய போட்டோம்னா நல்லா பொறி பொறு பொற பொற பொறன்னு வராது, அதனால மொத்த மாதிரி ஆயிடும். அது இல்லாமல் லோ ஃப்ளேம் வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடேற வரைக்கும் நல்லா ஃபுல் தீயில் வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தீ குறைச்சிருங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனும் ஆகணும் இது. நல்லா செவந்துருச்சு, எடுத்துடலாம். டிஷ்யூ பேப்பருக்கு மாத்திருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு பாருங்க, ஃபுல்லாக ஃப்ரை பண்ணியாச்சு. நம்ம டிஷ்யூலேருந்து நார்மல் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க சீரகத்தூள், சாட் மசாலா, மிளகாய்த்தூள், மிளகுத்தூள், கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் போல் ஆல்ரெடி நம்ம சால்ட் போட்டிருக்கோம், அதனால கொஞ்சம் போல் சால்ட்டு. லெமன் ஜூஸ், நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்மளோட கிறிஸ்பி கார்ன் ரெடி ஆயிடுச்சு. மேலே கொஞ்சம் வெங்காயம், இப்போ நம்ம சர்வ் பண்ணலாம் நம்மளோட கிட்ஸுக்கு. இது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.